நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. பொது தொகுதியின் கேட்டு திமுக பதில் என்னவாக இருந்துச்சு என்று டாக்டர் திருமா கிட்ட கேட்கும்போது, அதை நீங்கள் திமுக தலைவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் சொன்னார். இப்படியே சொன்னார். அதை அவரோட மேனரிசத்தை பார்த்தோம், பார்க்கணும் இந்த இடத்துல அந்த அக்ரிமெண்ட்டை. ஆமாம், அப்படி தட்டி அதை நீங்கள் திமுக தலைவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ அதை நமக்கு பார்க்க இராட்டமெல்லாம் பண்ணலை. ஆனால் அந்த ரெண்டு சீட்டை ஒத்துக்கிட்டது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா வேறு வழியிலே அவர் ஒத்துக்கிட்டார். இல்லை, என்னை பொறுத்தவரையும் நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நேற்று சங்கத்தமிழன் கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தீங்களா, நாங்கள்லாம் பண்ணை அடிமைகளாக இருந்தோம், மற்ற தொகுதியிலே நாங்கள் பண்ணை அடிமைகளாக உழைக்கிறோம் அப்படின்னு கண்கலங்கி பேசுகிறார் கௌதம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தலைவர் தவறான நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னு அவங்க சொல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்தியாவை காக்க நாங்கள் மட்டுமே கசப்பு மருந்து சாப்பிட வேண்டும், கொள்கையை அங்கீகாரம் செய்வது மட்டும் அரசியல் கூட்டணி அல்ல, சிறுத்தைகளின் வளர்ச்சியை அங்கீகரிப்பதும் கூட்டணியின் அடிப்படை, காலம் காலமாக நாங்கள் மட்டுமே விட்டு கொடுக்க வேண்டும் என்பது கசப்பாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் எழுச்சி தலைவரின் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்ல களமாடுவோம். கௌதம் சர்ணா, என்ன அர்த்தம்? எந்த தேர்தலையாவது பிசிக தரப்புலேருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா? பிஎம்கே கிட்ட பேசிட்டு இருக்காங்க, டிஎம்கே பிஎம்கே கிட்ட இந்த அணுகுமுறையை கையாண்டுமா? திமுக கையாண்டிருக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பார்க்குற பார்வை வர, பிசிக்காவை பார்க்குற பார்வை வர. என்ன பார்வை? எல்லாம் சாதி பார்வை தான். அப்போ இந்த நசுக்கிறாங்க ஒடுக்குறாங்கலாம் பேசிட்டு வராத, ஒதுக்கியாச்சு போ போ போ, இடத்த காலி பண்ணு அப்படின்னு. என்ன கொழுப்பு, என்ன திமிர் உனக்கு? எவ்வளோ சாதிய மனநிலை! அதாவது உன் மண்டை ஃபுல்லாக அழுக்கு, உன் மண்டை முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அணைக்கிற எவ்வளவு கேவலமான பிறவியாக இருப்பான் நினச்சி பாருங்களேன். நமக்கு அதை பார்க்கும்போது, அதை படிக்கும்போது, சி இவ்வளோதானே நீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் பாருங்க, சமூக நீதி, இடஒதுக்கீடு, அப்புறம் என்னது, பெண்ணிய அடிமையை ஒழித்தல், சாதியை ஒழித்தல், திராவிடம், திராவிடர் வாழ்க, திராவிட நாடு, திராவிட மாடல்னு பேசுவான். ஒரு காலத்தில் அம்பேத்கரை பேசின கட்சி, பெரியாரை பேசின கட்சி, மார்க்ஸை பேசின கட்சி பாமக, இன்றைக்கும் வந்து அதனுடைய லெட்டர் பேடில் இருக்குங்க. இருக்குது. பட் பிஜேபியோட போனால் பெரிய சிக்கல் அது. விமர்சனம் இன்னொன்று, மார்க்ஸுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம்? அம்பேத்கருக்கு பிஜேபி என்ன சம்பவம்? பெரியாருக்கு பிஜேபி, பெரியாருக்கு இந்த மூணையும் பேசுகிற கட்சி, பேசுகிறாங்களோ பேசலையோ தன்னுடைய லெட்டர் பேடில் வச்சிருக்க கட்சி. ஆமாம், ஏங்க, எப்பயுமே தன்னுடைய மேடையில் பெரியாரை பற்றி பேசியிருக்காரு அன்புமணி. பாஜகவோட போகிறது தொகுதி பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிருக்குது, எங்க அங்கே நிற்கலான்ட்டு. அந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களுக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. டெல்லியிலிருந்து வந்த அழைப்பின் காரணமாக அப்படியே அதை ஹோல்டு பண்ணிட்டு இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கிறாங்க. வணக்கம் அருள். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை போன பேட்டியில் கூட நல்ல ஒரு சிறப்பான கமெண்ட்டுகளை வந்து பெற்றிருந்தது, அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சது சத்யநாராயணுக்கும் உங்களுக்கும். நேற்று ரொம்ப பரபரப்பாக போச்சு தமிழ்நாடு அரசியல் களம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக விசிக அலைன்ஸ் வந்து இரண்டு தொகுதிகள் ஏற்கனவே போட்டிங்கிட்டு இரண்டு தனி தொகுதிகள் உறுதியாக இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு காங்கிரஸ் கையெழுத்தாயிடும்னு சொல்கிறாங்க. வேறு என்ன செய்திகள்லாம் இருக்குது இன்றைக்கி? திமுகவுடைய கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். அவங்க வந்து இப்போ தொகுதியெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு, அடுத்த தேர்தல் கலப்பணியை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் வந்து களமாட துவங்கியிருக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணியில் குழப்பம்னு ஒன்று இன்னும் நீடிக்குது அப்படின்னா அதற்கு ஒற்றை காரணம்னா மரியாதைக்குரிய திரு கமலஹாசனை சொல்லலாம். ஏன்னா கமலஹாசன் வந்து ஒரு சீட்டு கேட்குறாரு அப்படின்னா அந்த சீட்டு அவருக்கு மட்டும் கொடுக்கறதா, அல்லது காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடிய சீட்டில் கமலஹாசனுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிறதா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போத்தி கரண்ட் ஸ்டேட்டஸு. மற்றபடி இடதுசாரிகள் ரெண்டு, சிபிஎம்மு சிபிஐ ரெண்டுமே ரெண்டு கொடுத்துட்டாங்க. மதிமுகவுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு அடுத்து காங்கிரஸுக்கு 8-9+1 அல்லது 10 அதுக்குள்ளேயே கமலஹாசன் வராரா அப்படிங்கிறதா இப்போ இந்த விஷயம். ஐயுஎம்எல்க்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்கன்றதா. கொங்கு கொங்கு தேசிய கட்சி அது வந்து உதயசூரியன் நிற்கிறாங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேற்று வந்து ரொம்ப வைரலான அல்லது வந்து ஒரு பேசுபொருளுக்கு உள்ளான விவகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரெண்டு சீட்டு ஒதுக்கினது அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து டாக்டர் திருமாவளவனை வந்து எப்போதுமே பிரஸ்மிட்டை சந்திக்கும்போது அவர்கிட்ட ஒரு உத்வேகம் இருக்கும், பொறுமை நிதானம்ங்கிறது அவருக்கு இயல்பான யதார்த்தமான குணங்களில் ஒன்று. ஆனால் நேற்று கொஞ்சம் தொய்வாக இருந்தாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பர்சனலாக எனக்கு இருக்கிறார். எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்ல வரல, எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த எண்ணம் வந்து எதில் நான் வந்து உறுதிப்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு முன்பாகவே எதற்காக அந்த பிரஸ் மீட்டுங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வெளியில் வந்தோடனே இவ்வளோ கேட்டோம்,
அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னா, திமுக எங்களுக்கு 2 சீட்டுகளை கொடுத்தார்கள் என்று சொல்வதை விட, அவர்கள் கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வதை விட, நாங்கள் மனம் திறந்து பேசி எல்லா விதமான சூழல்களையும் விரிவாக எடுத்துரைத்து கலந்தாலோசனை செய்து அதன்படி நாங்கள் சீட்டுகளை பகிர்ந்து கொண்டோம் என்று சொல்வதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கும்னு வந்து பேசியிருந்தார். அதிலிருந்து என்ன வந்து நமக்கு தெரிய வருது அப்படின்னா, அவங்க கொடுத்தாங்க இவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு வெளியில் பேசப்படக்கூடிய அந்த விஷயம் வந்து அவரை பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், அல்லது விசிகாங்கிற கட்சியின் தொண்டர்கள் இல்லையா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பேட்டியில் உங்கள் சதனராள்டு ஊடகத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சங்கத்தமிழினர்கள் பேசும்போது, நான் 3 சீட்டுகள் கொடுக்குறேன்னா தீக்குளிப்பேன்னு உங்களுடைய சேனலில் பேசியிருந்தார். நான் அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அவங்க அந்த சீட்டு மூலமாக கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு ஆழமாக யோசிக்கிறாங்க, எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு யோசிக்கிறாங்கங்கிற மாதிரி தோணுச்சு. அது நம்ம அதை ஆதரிக்கிற அப்படிலாம் பண்ணக்கூடாது, பட் ஆனால் அவங்களோட எண்ணம் அது வந்து பிரதிபலிக்குது. நேற்று அவர் பேசும்போது இறுதியில் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? நீங்கள் பொது தொகுதி கிடைக்கும் என்று உறுதியாக இருந்தீர்கள், ஏன்னா பொது தொகுதி கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் பொது தொகுதி கேட்டு இது வந்து எப்போன்னா 2 சீட்டுன்னு சொல்லிட்டார். விழுப்புரம் சிதம்பரம் தஞ்சாவூர்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சிட்டாரு. அதன் பிறகு இறுதியாக கேட்ட கேள்வி, பொது தொகுதின்னு கேட்டு திமுகவோட பதில் என்னவாக இருந்துச்சுன்னு என்று டாக்டர் திருமாங்கிட்ட கேட்கும்போது, அதை நீங்கள் திமுக தலைவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். இப்படியே சொன்னார். அதை அவரோட மேனரிசத்தை பார்த்தோம், பார்க்கணும் அந்த இடத்துல அந்த அக்ரிமெண்ட்டை. ஆமாம், அப்படி தட்டி அதை நீங்கள் திமுக தலைவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ அதை நமக்கு பார்த்து யதார்த்தமெல்லாம் பண்ணலை. அது என்னன்னா, நீங்கள் டாக்டர் திருமாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவருடைய உடல் மொழி, அவருடைய பேச்சு துணி, அவருடைய பார்வை, அவருடைய சத்தம், அவர் பேசுகிற மொழி இருக்கு இல்லையா, சத்தமான பேசுகிறதா, ஸ்லோவாக பேசுகிறாரா, மீடியமாக பேசுகிறாரான்னு, அதை வச்சு அவருடைய மனநிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேட்டியில் சுகிதா சாரங்கராஜ்கிட்ட வந்து சூப்பரான பேட்டி, அதில் வந்து சுகிதா சாரங்கராஜ் மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, மாதிரி அண்ணாமலையோ அல்லது மற்ற பாஜக தலைவர்களோ உங்களை வந்து கூட்டணி கூப்பிட்றாங்களே என்னும் போது, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ஒரு ஒரு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக சொல்லுவார், என் கேரக்டர் என்ன அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பர்சன் அவர். அவருடைய உடல் மொழியும் பேச்சும் முகமுமே அவருடைய எண்ணங்கள் என்னங்கிறத சொல்லிடும். அப்போ அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது, பொது தொகுதி கேட்டதுக்கு திமுக என்ன சொன்னாங்கன்னா, அதை திமுக தலைவரிடமே கேளுங்கன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? 3 சீட்டு போன பேச்சில் நம்ம பேசணும், 3 சீட்டு கொடுத்தா என்னங்க பிரச்சனையாகிடும் போது, கமலஹாசனுக்கு கொடுப்பதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பெரியாரினுடைய கொள்கைகளை ஏற்று வந்தவனு சொன்னவர் தான் இன்றைக்கி அமரன் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு, அதில் நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் தொடர்ந்து எந்தெந்த இடங்களில் சிறுபான்மை மக்களுக்காக பேசியிருக்கிறாரு? நான் அவர் கேட்குறேன், திருமா எடுத்த நிலைப்பாடு சரியா தவறா? திமுகவோடு இறங்கி போக வேண்டும் என்று எடுத்த நிலைப்பாடு சரி, ஆனால் அந்த 2 சீட்டை ஒத்துக்கிட்டது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா, வேறு வழியிலே அவர் ஒத்துக்கிட்டார். இல்லை, என்னை பொறுத்தவரையும் நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். எப்படி சொல்றேன், ஏன் சொல்கிறேன், இந்திய நாட்டினுடைய அரசியல் சூழல் கருதி கோட்பாட்டு ரீதியாகவும் தத்துவத்து ரீதியாகவும் நிறைய தேர்தலில் சொல்லிட்டு வர்றார். அதனால தான் இந்த கூட்டணியில் தொடர்றேன்னு சொல்லி. ஆமாம். ஸோ இந்திய நாட்டினுடைய அரசியல் சூழல் கருதி கோட்பாட்டு ரீதியாகவும் மோடி அரசாங்கத்தை வீழ்த்தணுன்ற ஒரு தத்துவத்து ரீதியாகவும் இந்த கூட்டணியில் தொடர்றேன் அப்படின்னா, சீட்டே இல்லாமல் ஆதரவு கொடுக்கலாமே. அப்போ சீட்டுக்காக ஏன் போய் அங்கே நிற்கிறாருன்னா, நமக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் தேவை அப்படின்றதையும் அவருக்கு நல்லா தெரியுது. அரசியல் பிரதித்துவம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அந்த கட்சிக்கு நல்லா தெரிஞ்ச கட்சிக்கு. அதனால தான் 4 சீட்டுமே கேட்குறாங்க. கரெக்டாக அவர் 4 தான் கேட்டிருக்காரு. 4 கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போது நாங்கள் அதிக இடங்களில் போட்டிடணும், ஏன்னா பாஷை தெரியாத ஊரில் 10 தொகுதியில் போட்டிடுறாங்க. அப்போது அதிக தொகுதியில் போட்டிடணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து இன்றைக்கி 2 தொகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போவுமே 2 தொகுதியில் கையெழுத்தானதுக்கு பிறகுமே அதிகப்படியான பேசுபொருளான விசிக தொண்டர்களுமே சரி, 38 தொகுதியில் நம்ம வேலையை பார்க்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க? அதுக்கப்புறம் நேற்று சங்கத்தமிழன் கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தீங்களா, நாங்களாம் பண்ணை அடிமைகளாக இருந்தோம், மற்ற தொகுதியிலே நாங்கள் பண்ணை அடிமைகளாக உழைக்கிறோம் அப்படின்னு கண்கலங்கி பேசுகிறார் கௌதம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தலைவர் தவறான நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னு அவங்க சொல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் அரசியல் ரீதியான காரணங்களாக இருக்கலாம், நாட்டினுடைய நலன் கருதி இருக்கலாம், 1000 தான் இருந்தாலும் கட்சியினுடைய தொண்டை என்ன நினைப்பான்? அதெல்லாம் சரி வரும், ஆனால் இன்னைக்கு இருக்கிற கலசூழல் அப்படிதான் இருக்கு. கலசூழல்னா நீங்கள் சீட்டே இல்லாமல் போட்டி கொடுக்க ஆதரவு கொடுக்கலாமே.
திமுக கூட்டணிக்கு. அது கரெக்ட். ஆனால் நீங்கள் 38 தொகுதியிலையும் நாங்கள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் தேவையில்லை, எங்களுக்கு வந்து நாட்டினுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெளிச்சு அவங்களுக்கு வேலை பார்க்கலாமே. அப்போ உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் முக்கியம்னு பிரதிநிதித்துவம் முக்கியம்னு தெரியுது இல்லை? ஆமாம். இப்போ அதுவும் முக்கியம், நாட்டினுடைய நலனும் முக்கியம் இல்லை? அப்போ பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தானே இவங்க இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க. அப்போ அந்த முடிவை எடுக்க தவறிட்டாரோ? ஏன்னா சங்கத்தமிழனுடைய பேட்டியில் என்னால் நிறைய இடத்துல கவனிக்க முடிஞ்சுது, பட் அதை என்னால் வெளிப்படுத்த முடியல. நேற்று அந்த கூட்டணி உறுதியான பிறகுமே நான் அவரை தொடர்பு கொண்டு பேட்டி எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அப்புறம் அந்த ஒரு பேட்டியை பார்த்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்கன்றதுனால நம்ம போய் தொந்தரவு பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இல்லை, நான் அதில் உடன்படுறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை தொய்வை அடைந்திருக்கிறது. சோர்வாக இருக்கிறாங்க, விரக்தியில் இருக்கிறாங்க, வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கருத்தை அப்படி தொய்வை ஏற்படுத்தி மனசங்கடத்தை ஏற்படுத்தி எதற்காக அந்த கூட்டணியில் இருக்கணும்னு நான் கேட்குறேன். பிரதிநிதித்துவம் வேணுமே, ரெண்டு இடத்துல நீங்க உறுதியா வெல்லுவீங்க அப்படின்னு தனிச்சு நின்னா விடுதலை சீக்காவால சொல்ல முடியுமா? கட்சி நடத்த வேணாமா? உங்களுக்குன்னு பாராளுமன்ற தொகுதி வேணாமா? தொகுதிக்கு நிதி வர வேண்டாமா? மக்கள் பிரதிநிதியா நீங்க இருக்க வேண்டாமா? நீங்க தனிச்சு நின்று ஒரு ஆசிட் டெஸ்ட் எடுக்கணும்னு இன்னைக்கு சொல்றீங்க. தனிச்சு நின்று நிக்கணும்ன்றது ஒரு ஆப்ஷன் இல்ல? என்ன சொல்றேன்னா, அதிமுகவோட போகவே முடியாது. எப்படி போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக நேற்று வரைக்கும் எதிரி கூட இருந்துட்டு இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க பன்னாண்டு காலமாக எந்த இடத்துலையாவது திருமாவளவன் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு? பண்ணலை, பண்ண மாட்டார். அவர் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எப்போதுமே கடுமையாக அதிமுகவுடைய நலன் ரொம்ப முக்கியம்னு பேச சொன்னார். அதிமுகவும் நல்லா இருக்கணும், அழியக்கூடாது, அப்போதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தோழமையோடு சொல்கிறேன்னு இப்போ கூட பேசியிருக்கிறார்ல, தோழமையோடு சொல்கிறேன்னு. அப்போது அவங்க ஒரு பக்கம் கூப்பிட்டாங்க, உங்களுக்காக பாமகவை ரொம்ப நாள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, விசிகா வரும் அப்படின்றதுனால. இப்போ இது வந்து என்னுடைய கருத்து கிடையாது, தொண்டர்களுடைய மனநிலை, அவங்க சோசியல் மீடியாவில் எழுதுறது, அவங்க கட்சிக்காரங்க குமுறல், இதெல்லாம் என்ன வெளிப்பாடு அப்படின்னா, அப்படி என்ன இந்த திமுக கூட்டணியில் இருந்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. கூடவே திமுகவினரும் எழுதுறதை நம்ம பார்க்க முடியுது. அதுதான் ரொம்ப ஒஸ்ட்டு. நான் இங்கே மட்டும் உடன்படுறேன். இப்போ இந்த இடத்துல நான் இன்னொன்று கவனித்தேன், என்னென்னா, திருமாவை வந்து திருமா மீது ஏதாவது விமர்சனம் வந்தால் உடனே வரிந்துகிட்டு வரக்கூடிய யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் நேற்று எங்கே போனாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் அப்படி வந்து திமுகக்கு முட்டு கொடுக்கணுன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. திருமாவுக்கு வந்து ரெண்டு தொகுதி கொடுத்தாங்க, ஏண்டா அவர் பொது தொகுதி கேட்டால் கொடுக்கக்கூடாதா, இல்லை ரெண்டில் ஒன்றாச்சும் பொது தொகுதி கொடுத்துருக்கலாம், அப்படி கூட பேசலை யாரும், அப்படி கூட பேசலை, அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்களுடைய மனநிலை, அவங்க கட்சிக்காரர்களுடைய மனநிலையை வைத்து நான் கணிக்கக்கூடியது என்னென்னா, திருமா தவறான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் அப்படின்றது தான் இது உணர்த்துது. ஓகே, நான் அதை எனக்கு உங்களுடைய கருத்தில் வந்து நான் முழுமையாக முரண்படுறேன்னு சொல்லலை. என்னோடய சார் ஒரு குழப்பமான சார்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழி இல்லாமல் திரும்ப அதை ஒத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பிசிகால் இருக்கக்கூடிய முக்கியமாக சொல்லணும்னா, கௌதம் சன்னா போன்றவர்லாம் போன முறை வந்து தொகுதியில் நின்னவர் நின்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆமாம், அவருடைய பதிவு நிறுத்தி எனக்கு ரொம்ப வருத்தத உருவாக்குச்சு. அவர் பதிவு எனக்கு நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, ஜி சன்னா அப்படிங்கிறது அவருடைய பேஜ் தான் நான் நினைக்கிறேன். அவருடைய சைட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் கசப்பாகத்தான் இருக்கிறது. இந்தியாவை காக்க நாங்கள் மட்டுமே கசப்பு மருந்து சாப்பிட வேண்டும். கொள்கையை அங்கீகாரம் செய்வது மட்டும் அரசியல் கூட்டணி அல்ல. சிறுத்தைகளின் வளர்ச்சியை அங்கீகரிப்பதும் கூட்டணியின் அடிப்படை. காலம் காலமாக நாங்கள் மட்டுமே விட்டு கொடுக்க வேண்டும் என்பது கசப்பாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் எழுச்சி தலைவரின் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்ல களமாடுவோம். கௌதம் சன்னா. என்ன அர்த்தம்? எந்த தேர்தல்லையாவது விசிக தரப்புலேருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா? வந்ததில்லை. அப்போ இது என்ன அர்த்தம்? வந்ததில்லை. ஆனால் நீங்கள் இதில் திருமாவை மட்டும் சொல்கிறீங்கல்ல, ஏன் திமுக யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திமுக அவங்க 2009 திமுக கொடுக்கணும், ஏற்கனவே கொடுத்ததை விட கூட கொடுத்துருக்கணும். திமுகவின் தார்மீக கடமை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. 2009 திமுக அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சதுன்னு வன்னியரசு பேசினார் வெளியில். ஆமாம், பேசியிருக்காரு. அப்போது திமுக எப்படிப்பட்ட தன்மையோட விசிக்காக அணுகுவாங்கன்றதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்குது. அப்போது நாங்கள் கேட்டோம், நீங்கள் தரலை அப்படின்னா ஆல்டர்னேட் டிசிஷனை எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுனுடைய சாராம். ஆல்டர்னேட்டிவ் டிசிஷனை அந்த நேரத்தில் எடுத்திருந்தால் அது தவறாக போய்விடும் அப்படிங்கிறது தான் திருமாவின் கருத்து. நான் அதனால தான் சொல்கிறேன், திமுகவை இங்கே யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. திமுக இறங்கி, நான் போன வீட்டில் உங்கள்கிட்ட சொன்னேன், திமுக இறங்கி வரணுங்க. திமுக அவங்க கேட்குறத கன்சிடர் பண்ணணும். ஒரு பொது தொகுதியில் சீட்டு கொடுத்துருந்தா என்ன பிரச்சனை ஆகிடும் போது, அது திமுகவே களத்தில் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை வந்து கொடுத்துட முடியும். உதய சூரியன் கூட நிற்கட்டும்னு சொன்னோம் நம்ம, பரவாயில்ல பானச்சனை கூட வேணா, இப்போ இது ரெண்டு பானச்சனை நிற்க போகிறாங்க. இரண்டு தனி தொகுதியிலையும் பணச்சன் நிற்க போகிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன முறை ஒரு தனி தொகுதியில் டாக்டர் ரவிக்குமார் நிற்கும்போது அவருக்கு உதயசூரன் நின்று வெற்றி பெற்றார்.
இன்றைய வரைக்கும் ஒரு திமுகவுடைய எம்பியாக தான் கருதப்படுவார். இந்த மாதிரி ரெண்டுமே பாலச்சரன்னு சொல்கிறாங்க. இல்லை, திமுகவையே யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு இடத்துல வந்து போதுமான அங்கீகாரம் இல்லாதப்போ நான் ஏன் அந்த இடத்துல இருக்கணுன்ற கேள்வி தானே நீங்கள் வைப்பீங்க. கரெக்ட், நீங்கள் கேட்குறது கரெக்ட். ஆனால் நீங்கள் சகிச்சுக்கிட்டு ஏன் அங்கே இருக்கணுன்றது, நீங்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதிமுகவோட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றீங்க, அந்த ரெண்டு வாய்ப்பையுமே நிராகரிக்கிறாரு திருமா. கௌதம சன்னாவோட பதிவில், காலம் காலமாக நாங்கள் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும், இருந்தாலும் தலைவரின் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம்ன்றார். இந்த ரெண்டு வரைக்கும் என்ன அர்த்தம்? எனக்கு அது உடன்பாடு இல்லை, இருந்தாலும் தலைவர் முடிவெடுத்துட்டாரு, நான் அதை ஏற்றுதான் ஆகணும் அப்படின்றதான் அர்த்தம். அப்போ தொண்டர்கள் விரும்பல என்ன காரணத்துக்காக இந்த நிலைப்பாடு எடுத்தாரோ, அது அவருடைய கட்சி அவருடைய நிலைப்பாடு, அதை சொல்றது நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் தொண்டர்களுடைய மனநிலையை வைத்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த நிலைப்பாடு தவறு அப்படின்னு. அதான் சொல்றேன், தொண்டர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருமாவளுடைய நிலைப்பாடு பிடிக்கல, நம்ம தலைவர் எடுத்த டிசிஷன் இப்படி போயிருச்சே, நம்மளை வந்து தொடர்ந்து ஒடுக்குறாங்களே, தொடர்ந்து நசுக்க பார்க்குறாங்களேன்னு அவங்க நினைக்கிற எண்ணம் எந்த தவறுமே கிடையாது, அது திருமாவுக்குமே தெரியுங்கிறேன். இப்போ நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன்னா, நான் டாக்டர் திருமாவை மட்டும் பார்க்குறேன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பார்ப்பார், என்ன நினைப்பார், அவர் எப்படி பேசியிருப்பார், உள்ளே அவர் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, வெளியில் வரும்போது அவர் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுக்குறாரு, இதெல்லாம் பார்க்கும்போது போய் தொலை, வேறு வழி இல்லை, கையெழுத்தை போட்டு வா, இப்போதைக்கு நம்ம வேறு எதுவும் பேச முடியாது, கொஞ்சம் அமைதியாக. இப்படி கேட்கலாமே, இப்போ திருமா வந்து இந்த அலைன்ஸில் இல்லை, பிஎம்கே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, டிஎம்கே பிஎம்கே கிட்ட இந்த அணுகுமுறையை கையாண்டுருமா திமுக? கையாண்டிருக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பார்க்குற பார்வை வர, பிசிகாவை பார்க்குற பார்வை வர, என்ன பார்வை, எல்லாம் சாதி பார்வை தான். அப்போ நான் தான் சொல்கிறேன், திமுகவை இங்கே நம்ம வந்து அவங்கள பேச பொருளாக மாற்றணுன்ற, நான் நீங்கள் ஒடுக்கப்படுறவன் பாதிக்கப்படுறவன் பக்கம் போயிட்டு நீ இது ஏன் பண்ணாத ஏன் பண்ணு கேட்காதீங்க அவரு, நீங்களும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு. அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து எதிர் வாய்ஸ் வரலன்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ சன்னா சொல்கிறாருல்ல, இல்லப்பா பதிவுகள் சொல்றாங்கல்ல, காலம் காலமாக நாங்கள் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்ன்றாருல, சங்க தப்பிலன்னு சொல்றாருல, நாங்க ஆமாங்க, நாங்க பண்ணையடிமையா இருந்தோம், எங்க தலைவர் அவங்க அப்பாவும் பண்ணையடிமையா இருந்தாரு, எங்க அப்பாவும் பண்ணையடிமையா இருந்தாரு, அதே மாதிரி 38 தொகுதியும் நாங்க பண்ணையடிமை மாதிரி வேலை பார்க்கணுன்றதோட மணல் அந்த குரலுடைய வெளிப்பாடு என்ன? புரியுது. அப்போ நீ வந்து எங்களை வந்து தலித்தின்றதுனாலதான், நீ தலித்தின்ற பார்வையில தான் நீ என்கிட்ட அணுகிற அப்படின்றப்போ, எனக்கு ஒரு இடத்துல ஒடுக்குமுறை நடந்துட்டு இருந்தா நான் ஏன் அந்த இடத்துல இருக்கணும்ன்றதுன்னு காலங்காலமா வீசிக்கா பேசிட்டு இருக்கு. உண்மை. அப்போ இங்கே மட்டும் அது என்ன எது தடுக்குது? உங்கள் கருத்தில் நான் உடன்படுறேன், நான் முரண்படலை. அப்படி சகிச்சுக்கிட்டு ஏன் திமுக கூட்டில? ஆனால் அது வந்து திருமாவனுடைய நிலைப்பாடு தான், நீங்கள் ஏன் அந்த முடிவு எடுக்கலை அப்படின்னு கேட்குறதை நான் ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்க, நீங்கள் வந்து அதிமுகவோட போகிற ஆப்ஷனை ஒரு நாளும் திருமா நினைக்க மாட்டார். அவங்களே ஓப்பனாக கொட்டுக்கூடிய திருமா ஏன் போகல, நான் என்ன கேட்குறேன், நான் ஒன்றே கேட்குறேன், ஓப்பனாக அதிமுகலேருந்து அழைப்பு வருது, இவ்வளோ சீட்டு கொடுக்குறோன்றாங்க, அப்பையும் ஒரு மனுஷன் அதை நிராகரிக்கிறாரு, பொருட்படுத்தலை, இது பிஜேபியினோட அஜெண்டாவாக இருக்கும், உன்னை விட்டு போனவங்களை கூப்பிடாமல் எதிரில் இருக்கிறவங்கள கூப்பிட சொல்லி பிஜேபி சொல்லி கொடுத்துருக்கோன்னு அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாருன்னா, அந்த பட்ட கொள்கை தெளிவுடைய ஆளை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு கடமை யாரிடது? அதே திருமா தான் இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய காவல்துறையில் ஆர்எஸ்எஸ் இருக்கு அப்படின்னு பேசுகிறாரு. கவர்மெண்ட் எப்படி செயல்படும், அமித்ஷா இயக்குறதா, முதலமைச்சர் ஸ்டாலின் இயக்குறாரான்னு கேட்டார் இதே வள்ளுவர் கூட்டத்தில், எல்லா விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அவரை அங்கீகரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுகவுக்கு இருக்கா, இல்லைனா நீங்கள் என்ன, நீங்கள் அப்படி இது வேறு வழியே இல்லைங்கன்னு சொல்லி திருமாவளுடைய பொறுப்பாது, தொண்டர்கள் அப்படி தான் நினைப்பாங்க. இப்போவுமே எனக்கு என்ன ஒத்துக்க மன வரல, நீ என்னை அங்கீகரிக்கணும்னு கத்துறது எப்படி சரி? என்னை அங்கீகரிக்கணும்னு ஒருத்தர் கூப்பிடுறான், இல்லை நானே போய் தனியாக இருந்தாலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க இருக்கிற இடத்துல, அது ஆசிட் டெஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது இப்போ ஆசிட் டெஸ்ட் ப்ரூவன் ரெக்கார்ட், அது தனியாக நின்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு திரு விசிகாக்கு பலம் இருக்கா இல்லையா? 10 வருஷம் முன்னாடி அந்த பலத்தை விட கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு பலமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சி நான் விசிகாவை தான் பார்க்குறேன். சங்கத்தமிழன் சொல்கிறாரு, நான் ஓட மயிர் போசம் தூக்கி போட்டு நான் தனியாக ஓட்ட பிரிப்பேன் அப்படின்றார். அந்த முடிவை எடுத்தால் யாருக்கு நட்டம்? திமுகவுக்கு தான் நட்டம். அப்போ அதான் சொல்கிறேன், அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபியின் பி டீமாக மாறிட்டாரு, திமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், அப்படியான இழி சொற்களுக்கு அவச்சொற்களுக்கு அந்த உரையாடலுக்கு வித்திடுவதற்கு திருமா விரும்பலை. இப்போ மட்டும் என்ன இழி பாராட்டுறாங்களா? இப்போ தான் இழி வேறு வழி இல்லை, மூணு வேலை ரெண்டு பெஸ்ட்டு நினச்சிட்டு போக வேண்டியது தான். ஆனால் 2026 இதற்கான பதிலை திமுக கொடுக்கும். இல்லை அதில் நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு நடுவில் சொன்னீங்க, திமுகக்காரங்க எப்படி பார்க்குறாங்கன்னு. திமுகவில் இணையத்தில் இயங்கக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்கல்ல, பொதுவாக அவங்களாம் வந்து திமுகவை வெளிநாடுகள்லேருந்து பாதுகாக்கிறாங்களாமா. அதில் வந்து ஒரு நபருடைய இது டாக்டர் மூக் நாயக்னு ஒருத்தர் பாருங்க, ஃபேமஸான இது போட்டிருந்தார். அதில் என்ன எழுதுறா அப்படி ஒரு திமுகக்காரரு, இந்த நசுக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னா பேசிட்டு வராத, ஒதுக்கியாச்சு போ 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 இடத்த காலி பண்ணு அப்படின்னு. என்ன கொழுப்பு,
என்ன திமிர் உனக்கு, எவ்வளோ சாதிய மனநிலை. அதாவது உன் மண்டை ஃபுல்லாக அழுக்கு, உன் மண்டை முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அணைக்கிற எவ்வளவு கேவலமான பிறவியாக இருப்பா. நினச்சி பாருங்களேன், நமக்கு அதை பார்க்கும்போது அதை படிக்கும்போது சி இவ்வளோதான நீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் பாருங்கள், சமூக நீதி, இடஒதுக்கீடு, அப்புறம் என்னது, பெண்ணிய அடிமையை ஒழித்தல், சாதியை ஒழித்தல், திராவிடம், திராவிடர் வாழ்க, திராவிட நாடு, திராவிட மாடல்னு பேசுவான். இந்த நசுக்கிறாங்க ஒடுக்கிறான், டேய் நசுக்கிறாங்க ஒடுக்கிறாங்கன்னு சொல்லி பேசுனதா தான் திராவிடமே. பார்ப்பனியத்தால பார்ப்பனர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள் திராவிடம், திராவிடர்கள் நசுக்கப்படுகிறார்கள் திராவிடர்கள்னு பேசுன அரசியல் தானா திராவிட அரசியல். ஒடுக்குகிறார்கள் நசுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வராதீர்கள். உங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி அதை கேட்கும் போது தான் தொண்டர்களுக்கு திருமாமலை கோபம் வரும். இந்த மாதிரியான ஆட்களுடைய உண்மையான மனநிலை, இவனுடைய முகத்திரையை அழு, இவனுங்க முகத்திரை எப்போ கிழியுதுன்னா இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது தான் கிழியுது. இவனுடைய இயல்பான குணமே அதுதாங்க, இவனுடைய இயல்பான குணம், யதார்த்தமான குணம் அப்படிங்கிறது இதுதான். இவங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவான். ஏன்னா நாளைக்கு வீசிக்க வளர்ந்துருச்சுன்னா பிசிக்காவை மூணு சீட்டு பொதுகளுக்கு அங்கீகாரம் பெற்றுட்டாங்க, பிரதிநிதித்துவப்பட்ட ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நாளைக்கு நீங்கள் எங்கள் இடத்துக்கு வேணால் போகலாம், தனியாக நிற்கலாம், திருமாவை முதல்வராக்கோன்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் கூட சேர்ந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள். அப்போ அந்த ஒரு பதற்றம் பயம் இருக்குது, அந்த பயத்தை பல இப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறானுங்க. இவங்களுடைய மனநிலையும் இவருடைய மனமும் மண்டையும் அழுக்கு நிறைந்தது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, யாராவது ஒருத்தர் திருமாவுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போட்டாங்களா, ஒரு விஷயத்தை பேசுனாங்களா? இதை வந்து இந்த நேரத்தில் நாம் வந்து இதை வந்து ஒரு 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 சங்கடத்தோடு அணுகாமல் இதை வந்து கடந்து போக வேண்டும். இப்படி தான் பேசியிருக்காங்க, எல்லாமே சாதிய மனநிலை இருக்கவங்க தான். இப்போ என்ன ஆகும்னா இன்னொன்றும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம திருமாவுக்கு ஆதரவு வீடியோ பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அல்லது திருமா இது செய்திருக்கலாம் செய்திருக்கூடாதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள். ஆதரவாகவும் பேசலை, எதிராக அதான் நம்ம பேசலை, நம்ம அந்த நிலைப்பாட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போவுமே நான் சொல்கிறேன், மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது இருந்த ஒரு காலகட்டம் 2019. ஆமாம், அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே திமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்வீப் நடந்த ஒரு தேர்தல், அந்த தேர்தலையே திருமா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயித்தார். இப்போது இன்னும் கஷ்டமாகவும் நான் நினைக்கிறேன். கஷ்டமாகவுன்றீங்க? ஆமாம், அதே தொகுதி என் தொகுதிக்கு திருமா என்ன செஞ்சாருன்ற விமர்சனத்தை பிஜேபி எடுத்துகிட்டு போகுது. திருமா வந்து தொகுதிக்கு வரவே இல்லை அப்படின்ற கேம்பெயினை இப்போ கடலூர்லாம் பிஜேபி பயங்கரமாக வளர்ந்துருச்சு, பார்க்க முடியுது. அப்போது அந்த கேம்பெயின் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இன்னும் அவருக்கு சிக்கல் இருக்குது. இப்போ திமுக ஆட்சி காலத்தினுடைய விமர்சனங்கள் ப்ளஸ் இவங்க திமுக மறுபடியும் திமுக கூட்டணியிலே போயிருக்கிறாங்க, அதே தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்றப்போ இன்னும் அவருக்கு வெற்றி பெறுவதில் இன்னும் சிக்கல் இருக்குது. இதில் என்ன கொடுமைனா ரெண்டு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு சீட்டும் திமுக இறங்கி முழுசாக இறங்கி வேலை செய்யணும். அது வேறு, திமுகவினர் தொடர்ந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா தான், அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா தான் அது பிசிகாவுக்கு ஒரு ஒரு கூட்டு வலிமையை வந்து கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு ஒரு கொள்கை தெளிவுள்ள, ஒரு கொள்கை சமரசத்தை செய்யாத, உங்களோடவே அணுக்கமாக இருந்து மோடி ஃபாசிச பாஜக வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை மைய கொள்கையாக கொண்டு உங்களோட பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு, அவருக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு இதுதான். இதுதான் இதுதான் திருச்சி சிறுகுளூர் கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டம்லாம் கூட்டலாங்க, யார் வேணால் கூட்டாங்க, நாளைக்கு கம்யூனிஸ்ட்டு கூட்டுவாங்க, நாளைக்கு மதிமுக கூட்டுவாங்க, மதிமுக கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் ஒன்றா, மதிமுக விசிகாவும் முதல்ல ஒன்றாங்க. அவர் பாருங்க வாரிசு அரசியலுக்கு, மதிமுகங்கிறது ஒரு குட்டி திமுக, நாளைக்கே இன்னும் கொஞ்சம் நாளில் திமுகவோட மதிமுக போய் கலந்துடும். எனக்கு மரியாதைக்குரிய அண்ணன் துரை வைகோ அவர்களை நான் அருகில் இருந்து பார்த்துருக்குறேன், அவரோட பேச்சை கேட்டிருக்கிறேன். அவர் வந்து ஒரு டீப் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள் கிடையாதுங்க. பர்சனலாக எனக்கு அவர் தெரியும், நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, அவரை நான் அவரை பற்றி நான் சொல்கிறேன். அவருக்கு ஒரு ஆழமான அரசியல் அவருக்கு விருப்பம் கிடையாது. தன் தந்தையினுடைய கட்சி, அவரால் வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சி, ரொம்ப சீக்கிரமாகவே எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தடுப்பணையாக இன்றைக்கி வந்து தடுப்பாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லாமல் டீப்பாக அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது பாலிடிக்ஸில். ஆனால் இப்போ ஒரு வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க, அவர் தான் நிற்க போகிறார். துறைவைக்கோ தான் நிற்பார், கண்டிப்பாக நிற்பார். தன்னிச்சலத்தில் போட்டிடுறோன்னு வேற மதிமுக சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா மதிமுக தன்னிச்சலத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆச்சு, பம்பரச்சனத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷம் அதே பம்பரத்தை கேட்டால் ஜெயிக்கிறதுக்காக கஷ்டம். ஸோ அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் அவர்களையும் பிசிகாவும் கம்பேர் பண்ணுவீங்களா? கம்பேர் பண்ண முடியாது, பிசிகா எங்கேயோ இருக்குதுங்க. நான் போன வாட்டியும் சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 10,000-15,000 வாக்கு வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிகளில் ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கிறது.
அதை நிராகரிக்கவே முடியாது. அவர்கள் எல்லா மக்களுக்கான ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தாலும் விளிம்பு நிலை மக்களுடைய பிரதித்துவத்தை அதிகமாக பேசுவதன் காரணமாக தமிழகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறாங்க விளிம்பு சமூக மக்கள். அப்போ அவர்கள் எல்லாரும் டிஃபால்ட்டாகவே திருமாவளவன் தான் பார்ப்பாங்க, அவங்களுடைய சாய்ஸே அவரை தான் இருக்கும். ஏங்க இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு தலித் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டி பிஜேபி கூட போகாமல் இருந்திருக்கா? பிஜேபி ஏற்று பேசியிருக்கா, சனாதனத்தை ஏற்று பேசியிருக்கா, இந்துத்துவா ஏற்று பேசியிருக்கா? ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த டாக்டர் திருமாவளவன்ன்றது ஒற்றை மனிதர் தான் பிஜேபி எதிர்க்கிறார், பிஜேபியின் அழைப்பு வந்தாலும் நிராகரிக்கிறார், மோடியை எதிர்த்து பேசுகிறார், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்செல்லாம் வந்து 0.001 அப்படியே இந்தியாவே வந்து கதிகலங்க வைத்துட்டா உதயம் சொல்கிறாங்கல்ல, திருமாவோட ஸ்பீச் எல்லாம் தூக்கிப்பட்டு அவங்கெல்லாம் என்னப்பா இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு தெரியலன்றாங்க. பிரித்து தொங்க கிழிச்சு தொங்க விட்டுருவார், உப்பு கண்ணம் போட்டிருப்பார் அவரோட ஸ்பீச்செலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சனாதனத்தையும் இந்துத்துவத்தையும். சரி, இன்னொரு பக்கம் பிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து இது இன்னும் முடிவாகலை, திடீர்னு பிஜேபி கூட போக அதிக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. என்ன நடக்குது பிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் இப்போ இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக மற்றும் அதிமுக ரெண்டு பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாமக அப்படிங்கிறத நம்ம கிடைச்சிருக்கிற தகவலாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே அதிமுகவோடு தான் நான் போகணும், அதுதான் நம்முடைய கட்சிக்கு நல்லது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் 2019 அலையன்ஸில் தான் இருந்தீங்க. என் அன்புமணி பாயிண்ட் என்னென்னா, இந்த முறையும் மோடி வராமாதிரி தான் இருக்குது. இந்தியா அலையன்ஸ்லாம் ரொம்ப செட் அலையன்ஸ் மாதிரி தெரியல, அவங்களே வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் இந்த முறை பாஜகவோட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நமக்கு ஒரு மந்திரியில் ஒரு சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ வந்து எல்லாரும் யோசிக்காத, 2 என்ன ஆகும்னு தெரியாது, 2026 மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை பாமக இளைஞர்களை பாஜக ஒரு பக்கம் கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த காஸ்ட் ரீதியாக வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, அதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடலூரில் வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னது அதுக்கு காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கணிசமான வாக்குகள் இன்னைக்கு பாஜக பக்கம் திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க, மடையமாற்றி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போன்ற நேரத்தில் நம்ம பாஜக கூட போனோம்னா சரி வராது தம்பி, அதனால் அதிமுக கூடவே போய்க்கிறோம், 2026 நம்மளால் டிமாண்டு பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோஷன் இருக்குது அதிமுகவுக்கும் பாமகவுக்கும். ஆனால் இப்போது டிஎம்கே இருக்குது, ஆன்டி டிஎம்கே இருக்குன்னா ஆன்டி டிஎம்கே ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்து கன்சாலிடேட் ஆகும். ஆனால் பிஜேபி போக நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆன்டி டிஎம்கே வந்து அதிமுகவுக்கு போவோம், அதில் பாதி உடையும், உங்களுக்கு வர்றது பாதி உடையும் அப்படின்னு உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது பாமகவுக்கு பாஜக கூட போனால். நான் என் கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் அதிமுக கூட போனாங்க அப்படின்னா ஒரு ஒற்றுமைத்தன்மையான ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 7+1 வரைக்கும் ஏற்கனவே 2019 என்ன கொடுத்தாங்களோ அதையே மீண்டும் பேசி ஓகே பண்ணி தொகுதி பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிருக்குது எங்கங்கே நிற்கலான்ட்டு. அந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களுக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. டெல்லியிலிருந்து வந்த அழைப்பின் காரணமாக அப்படியே அதை ஹோல்டு பண்ணிட்டு இந்த பக்கம் மூவ் ஆகிருக்கிறாங்க. இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் சொல்லலை. அது என்னென்னா, மோடி ஒருத்தர் தான் தீர்வு, மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆகணும், அதை மையப்படுத்தி நீங்கள் வந்து பேசுங்க, அப்படி பேசுனீங்கன்னா சீட்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு அன்புமணி. அதை நம்ம முன்னிலைப்படுத்தி அதை பேச முடியுமாங்கிறது அவருக்கு தெரியல. இன்னொன்று, பாஜக கூட ஓபிஎஸ் டிடிவி இவங்களாக தான் வருவாங்க, ஒரு பெரிய அலைன்ஸ் கிடையாது. பாமக போச்சோன்னா பாமக ஒரு மிகப்பெரிய கட்சி. ஒன்றும் இல்லைங்க, தமாகாவுக்கு என்ன நிலைமையும் அதான் இன்னைக்கு பாமகவுக்கு நிலைமை. தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் போனாங்க? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சி, 20 இருந்தாங்க, 40 இருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனை ஏற்படுத்திய ஒரு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். இன்னைக்கு போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்க, அப்படியே பாஜக வச்சுட்டாரு. இப்போ இவருக்கு இந்த வாட்டி எதுவுமே கிடைக்கல, தூக்கிட்டு போய் பாஜக சேர்த்து விட்டுருவார். முற்றுமுழுதாக பாஜகவினுடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி தாங்க தமிழ் மாநில காங்கிரஸ். வேண்டாங்க, நமக்கு பிஜேபி இருக்கக்கூடாது. பிஜேபி இருந்ததுனால கூட்டணியை மாற்றி ஒரு நாளும் அதிமுகவோடும் அம்மையார் ஜெயலலிதாவோடும் போமாட்டேன்னு சொன்னவர் ஐயா ஜிகே மூவ் பண்ணார், போய் சேர்ந்தார். காரணம் என்ன? ஐயோ அங்கே பாஜக வந்துருச்சு அப்படின்னு சொன்னார்.
அப்படியாக பாஜக எதிர்ப்பை தன்னுடைய கொள்கையிலேயே ஒரு வீரியமிக்க கொள்கையை வச்சிருந்த ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு போய் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இது வரலாற்றில் ஒரு நகைச்சுவை, ஒரு பேர் அவலம்னு சொல்லலாம். அப்படியான ஒரு சூழலுக்கு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு பாமக போயிடக்கூடாது அப்படின்னா அவர்கள் தேர்வு செய்ய வேண்டியது அதிமுக தானே தவிர பாஜக அல்ல. இன்னொன்னு சொல்கிறேன், இந்த முறை வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு, சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவுக்கு, சரி பாமகவுக்கு பாஜக கூட போயிட்டு 2026 நீங்கள் பேரம் பேசவும் முடியாது. எப்படி இப்போவுமே இத்தனை எம்எல்ஏக்கள் பாமகலேருந்து உள்ளே போயிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அதிமுகவுடைய வாக்குகளும் முக்கியம். கண்டிப்பாக காரணம் அதிமுகவோட இல்லாமல் இருந்தாங்கன்னா வாக்கு வங்கி இருக்கு, பிளஸ் அதிமுகவோட வாக்கும் சேரும்பொழுது தான் அந்த வெற்றி சாத்தியம். அதுதான் தனிச்சு நின்று இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சேலம் வரைக்கும் சொல்கிறாங்க, அதே போல் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பெல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடங்கள்லாம் அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் இருக்குது. அப்போ அதிமுகவும் பாமகவும் ஒன்றா சேரும்போது தான் இது எல்லாமே ஒன்றா வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க அங்கே உடச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக கொஞ்சம் பக்கம் போகும், இவங்க பக்கம் போகும், அப்புறம் நீங்கள் வந்து தனிச்சு விடப்பட்டுருவீங்க. அப்போ தவறான தற்கொலை முடிவாக மாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அவர் என்னென்னா பாமகவோட பொதுக்குழு தீர்மானத்தில் மத்தியில் அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அரசியல் தீர்மானம் போட்டிருக்காங்களாம். ஏன்னா அதனால தான் நான் டவுட் படுறாங்க, மத்தியில் அரசியல் அதிகாரம் வேணும்னா அப்போ நம்ம பாஜகவோட தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அது ஒரு பொதுக்குழு எவ்வளவோ தீர்மானம் போடுறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் கூட விசாரித்தேன், பாமக பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? இல்லை நான் விசாரித்த வரைக்கும் அதான் சொல்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா உடன்பாடு இல்லைன்னு, அதாவது அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் போயிட்டு இருக்கு உள்ள கல யதார்த்தம் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு தாங்க தெரியும். இத்தனை வருஷம் அரசியல் அவர் வந்து பணத்தின்னு கொட்டை போட்டவர், அவருக்கு அனுபவம் இருக்கு. ஏதா இன்னைக்கு வரைக்கும் பாமக உயிர்ப்போடு இருக்குதுன்னா, ஓரளவுக்காவது உயிர்ப்போடு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவுகள் தான். அவர் எப்படி கலைஞரை வந்து தன்மையப்படுத்தினதாக இருக்கட்டும், ஜெயலலிதாவோடு அமர்ந்து பேசினதாக இருக்கட்டும், அதன் பிறகு எடுத்த முடிவு தலிச்சிருக்கக்கூடிய முடிவு எடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு முக்கியமான முடிவு, அது எதுலையுமே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாஜகவோடு போயிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான முடிவாக மாறும். நீ நினச்சி பாருங்க, விசிகாவோட ஒற்றை முடிவு என்ன முடிவாக இருந்துச்சு? பாமக பாஜக இருக்கும் இடத்தில் விசிக இருக்காதுங்கிறது தான் ஒற்றை கொள்கை. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துல பாமகவில் பிஜேபியில் இருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இங்கே இப்போ இவங்க பிஜேபி இல்லையா விசிக இல்லையா நம்ம போவோம்னு தான் நினைப்பாங்க. குறைந்தபட்சம் யார் பாமக நினைக்கும், அப்போ தான் இப்படி அதிமுக அப்படி தான் இருக்குது, பிஜேபி இல்லை விசிகாவும் இல்லை போகலாமே. அப்படி இல்லாமல் பிஜேபி கூட போனாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு மிக தவறான முடிவு. வரலாற்றில் பாமக எடுத்த மிக தவறான முடிவுகளில் ஒன்றாக அது கண்டிப்பாக முடியும். இல்லை ஏற்கனவே அவங்க பிஜேபி அலையன்ஸில் இருந்திருக்கிறாங்க, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ளே பிஜேபி இருந்திருக்கு, அதில் பாமகவும் அங்கம் வச்சிருக்கு. ஒரு காலத்தில் அம்பேத்கரை பேசின கட்சி, பெரியாரை பேசின கட்சி, மார்க்ஸை பேசின கட்சி பாமக. இன்றைக்கும் வந்து அதனுடைய லெட்டர் பேடில் இருக்குங்க, இருக்குது. பட் பிஜேபியோட போனால் பெரிய சிக்கல் அது. விமர்சனம் இன்னொன்று, மார்க்ஸுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம், அம்பேத்கருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம், பெரியாருக்கும் பிஜேபி, பெரியாருக்கும், இது மூணையும் பேசுகிற கட்சி, பேசுறாங்களோ பேசலையோ தன்னுடைய லெட்டர் பேட்ல வச்சிருக்க கட்சி. ஆமா, ஏங்க எப்பயுமே தன்னுடைய மேடையில பெரியார பத்தி பேசியிருக்காரு அன்புமணி. அப்போ பாஜகவோட போறது சித்தாந்த முரணு எல்லாமே முரணா மாறிடும். அது மட்டும் இல்லாம பாஜகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை சொல்லுங்க? யாரோட போய் சேர்றோமோ, யாரோட இருக்கிறோமோ அவர்களை கபலீகரம் செய்வது, அவர்களை விழுங்குவது, தன் ஆக்டபஸ் கரங்களை கொண்டு அவர்களை தன்மையப்படுத்திட்டு உட்படியே போட்டு சிரிச்சிருவாங்க பாஜக. அப்படியாக சிரிக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாமக. ஏன்னா உண்மையோ, அதாவது வெளிப்படையாக நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா, பாமகவுக்குள்ளே ஒரு சாதிய ஒரு ஒரு வட்டம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு சாதி கட்சி, ஏன்னா வன்னியர் கட்சி, வன்னியர் இதுலேருந்து தான் அது வந்ததுனால அது மேலே ஒரு சாதிய பார்வை இருக்குது, சாதிய ஓட்டுகள் நிறைய இருக்குது. அப்படின்னும் போது ஈஸியாக நீங்கள் இந்துத்துவாவுக்கு வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, நம்மளாம் ஒரே ஜாதிடா அப்படின்னு சொல்கிறாங்களா, நம்மளாம் ஒரே மதம்டா, கொஞ்சம் இனிமையாக இருக்கும், ஒரே மதம்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. அதில் டீப் கோராக இருக்கிறவங்க ஈஸியாக ஆர்எஸ்எஸ் பக்கமும் பிஜேபி பக்கமும் போயிடுவான், ஏன்னா அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடாதுன்னா உங்கள் கொள்கையில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். எங்க ஒரு காலத்தில் பழனி பாபாவும் பாமகவும் அந்த உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், எப்படி ஒன்றா இருந்தாங்க, சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு அரணாக, ஒரு சொந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க திகழ்ந்துச்சு. அப்படியான ஒரு கட்சி
பாமகல இஸ்லாமியர்களுக்கார பிரதித்துவம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, தலைமை பொறுப்பு நிறைய. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு பாமக இன்னைக்கு வந்து பிஜேபி கூட போனாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பேர் அவலமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூட போன கட்சிகளை முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய தனித்தன்மையை இழப்பாங்க. பாமக தமிழ் தேசியம் பேசும், பாமக ஈழ விடுதலை பேசும், பாமக மாநில சுயாட்சி பேசும், பாமக பெரியாரை பேசும், பாமக அம்பேத்கரை பேசும், மார்க்சை பேசும், இதில் ஏதாவது ஒன்றா பிஜேபி பேசுமா? பேசவே பேசாது. அப்படி இருக்கும்போது பாமக அங்கே போச்சுன்னா அது பேராளம். ஏற்கனவே போனாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது வந்து அதிமுக இருந்துச்சு 19ல், அதிமுக இருந்ததுனால போனதுனால ஒரு பெருசாக தெரியல. ஆனால் இப்போ வெளிப்படையாக பிஜேபி கூட போய் சேர்ந்தாங்கன்னா தலைமை சண்டை யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலையின் அனுபவம் என்ன, அன்புமணி ராமதாசன் அனுபவம் என்ன, அண்ணாமலையுடைய அரசியல் அனுபவம் என்ன, அன்புமணிக்கான அரசியல் அனுபவம் என்ன, இவர் எத்தனை வருஷமாக பார்க்குறாரு, ஃபீல்டில் இருக்கிறாரு, இவர் எத்தனை வருஷமாக வந்திருக்கிறாரு, அப்போ அவங்க ரெண்டு பேர் எப்படி ஒரே மாடியில் பகிர்ந்துப்பாங்க, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவர் சமீபத்தில் கூட நடுவுணர்வு எதிர்த்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அப்பெல்லாம் போனார் அப்படின்னா வெறும் பதவிக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அவச்சொல்லுக்கு, மோசமான இழிபெயருக்கு உள்ளாவாங்க பாமக. சரி, பார்க்கலாம் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு என்ன செய்திகள் இருக்குது? நாம் தமிழர் கட்சியில் சின்னம் தொடர்பாக ஏதாவது செய்திருக்கா? இல்லை, சின்னம் வந்து அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. இவங்க தரப்பிலிருந்து என்ன முடிவெடுத்தாலும், அதாவது எப்படிப்பட்ட சின்னம் கிடைச்சாலும் நம்ம போட்டிட்டு வென்று காட்டுருவோம் அப்படின்றாங்க. குறிப்பாக அந்த PDFல எந்தெந்த சின்னங்கள் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான சின்னங்கள்லாம் இருக்குது. விசில் சின்னம் இருக்குது, அதாவது கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி சின்னம்னா விசில் இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப மோசமானவங்க போட்டுருக்கு எலெக்ஷன் கமிஷன் இல்லையா, பஞ்சிங் மிஷின், ஸ்டாப்லரு, ஸ்டாப்லர் பின்னு, அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் இன்னும் நிறைய அந்த, அதாவது அதெல்லாம் நீங்கள் சின்னமாக கொடுக்கலாமான்னு யோசிப்பீங்க, இதெல்லாம் கூட சின்னமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சின்னம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் விசில் ஒரு சின்னம் இருந்தது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செருப்பு ஒரு சின்னம் இருந்துச்சு. செருப்பு சின்னத்தை வந்து பார்த்தோன்னு என்ன தோணுச்சுன்னா, ஆம் ஆத்மிக்கு விளக்கமாறு கொடுத்தாங்கல்ல, அதுதான் ஐயநாதன் ஐயா சொல்லியிருப்பாரு, ஆம் ஆத்மிக்கு விளக்கமாறு கொடுத்தாங்க, நீ செருப்பு எடுத்துகிட்டு போப்பா வெல்ல முடியும்னு சொல்லி ஐயநாதன் ஐயா ஒரு பேட்டில் பேசியிருக்காங்க. நான் பார்த்தேன், எனக்கு என்னென்னா செருப்பு சின்னம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறைங்க பல சீமானன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசும்போது செருப்பு தூக்கி அமைச்சர் பிஜேபி மீட்டிங் சொன்னால் ஒரு செருப்பால் அடிப்பேன். அது ரொம்ப ஒரு தலைவர் அப்படி பேசக்கூடாது, அவர் அவர் பேசுறது ரொம்ப சர்ச்சையாச்சு. அந்த அந்த போஸ்டை வச்சு ஓட்டு கேட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. செருப்பை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ட்ரோலாக கூட மாற வாய்ப்பு உண்டு. இல்லை, எல்லா மேடையிலையும் செருப்பு தூக்கி கட்டலாம்ல. இல்லை, அதான் சொல்கிறேனே, அது வேறு மாதிரி ஆகிடும். அது வந்து அவ்வளோவா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ரீசெண்டான சின்னம்னு பார்த்தா அந்த சுயேட்சையை கொடுக்குற சின்னம்னா வைரம், மோதனம் இருக்குது, மோதனம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசில் கூட ஓகே, ஏற்கனவே அவங்க வாங்கின அந்த இரட்டை மிளகு பற்றி கிடச்சா கூட அவங்க நல்லா ஏற்றுப்பாங்க. விசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக விசில் எல்லாருக்கும் கொடுத்துடலாம், விசில் அடிச்சுக்கிட்டு. ஆனால் அது வந்து அதையும் நியூஸ் எடுத்தீங்கன்னா புது தலைமுறையே ஒரு நிருபர் கேட்குறாரு, அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன்பா விசில் அடிச்சாங்கள்லி குஞ்சுகள்லாம் சொல்கிறதுக்கா கவனம் இருப்பா அப்படிங்கிறாரு. ஸோ சின்ன வந்து ஒரு அவங்களுடைய சமீபத்திய பேட்டிகளை பார்க்கும்போது சின்ன ஒரு பெரிய பிரச்சனை இல்லைப்பா, பார்த்துக்கலாமா அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டாங்க, சின்ன கடைசியாக கிடைக்கிறது, கிடைக்கலாம் போதும், நம்ம வாட்டு போவோம் வா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ அதில் வரும் பெரிய டெவலப்மெண்ட் இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று நீங்கள் வந்து ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கல்விச் சூழலை குறித்து தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரக்கூடியவங்க இந்த கல்விச் சூழலுக்கூடிய பிரச்சனைகளை குறித்து புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்க. உமாமகேஸ்வரி டீச்சர் அவங்க அது மட்டும் நிறைய இடத்துல பேட்டிகள் கொடுத்துருக்குறாங்க. புதிய கல்விக் கொள்கையை மிக கடுமையாக தர்க்க ரீதியாக பல ஆதாரங்களை முன்வைத்து இது எதனால் மாநிலத்திற்கு தேவையில்லை, இது எதனால் குழந்தைகளின் கல்வியை பாதிக்கும், இது எதனால் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தொடர்ந்து எழுதியும் பேசியும் கருத்துக்களை பகிர்ந்தும் வரக்கூடிய ஒரு நபர் தான் டீச்சர் உமாமகேஸ்வரி. இது யாரோட கொள்கை? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறதுங்கிறது திமுகவோட கொள்கை, ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் இடைநிலை ஆசிரியர்களுடைய இந்த ஊதிய விவகாரம் தொடர்பாக கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி 19 போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டில், டிபிஐயில் 19 போராட்டம் நடந்துச்சு. அதே 19 நடுவில் வருவாய் ஊழியர்கள் போராட்டம் நடந்துச்சு, சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் போராட்டம் நடந்துச்சு. இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இஷ்யூவை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களை இஷ்யூ கிளியர் பண்ணவே இல்லை. 19 அதிகாரிகள் வந்து மரியாதை குறைய ஐயா, அறிவொளி ஐயாலாம் உட்பட எல்லாரும் பேசி நாங்கள் பேசுகிறோங்க பண்ணுறோங்கன்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. அவங்க உட்கார கோரிக்கை என்ன அப்படின்னா,
இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் நமக்கு அண்டையாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் கூட 11,370 ரூபா 5வது வகுப்பு எடுக்க பாடம் எடுக்கிற ஆசிரியர்களுக்கான சம்பளம், மாத சம்பளம். ஆனால் எங்களுக்கு வெறும் 8,000 ரூபா கொடுக்குறீங்க. இதை வச்சுட்டு எங்களால் குடும்பம் நடத்த முடியல, கஷ்டப்படுறோம். ஏற்கனவே நாங்கள் பல சிக்கல்களுக்கு மத்தியில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்க, 11,360 ரூபான்னு மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி கொடுங்கங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை, ஒரு அடிப்படையான ஒரு கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 19 நாள் போராட்டம். ஏன் அந்த போராட்டத்தை பண்ணாங்கன்னா, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அதை ஒரு கொள்கையாக, அதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. திமுக நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம், அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 91% முடிச்சிட்டாங்களாம். அவங்க சம வேலைக்கு சமமற்ற ஊதியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படிங்கிறத அவர் கோரிக்கைங்க. அந்த கோரிக்கையை தொடர்பாக அவங்க அறம் இணைய ஊடகத்திற்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. நம்ம ஐயா சாவித்திரிக்கணன் இருக்கார்ல, மூத்த பத்திரிகையாளர், அவருடைய இணைய ஊடகத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க, டீச்சர் உமா மகேஸ்வரி. அந்த கட்டுரை ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஓராசிரியர் பள்ளி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை 2-3 ஆசிரியர்கள் பள்ளி இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளவு மாணவருடைய சேர்க்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத டேட்டாவோடு எடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3,000 பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருந்துக்கிட்டு இருக்கு, 25,000 அதிகமான பள்ளிகள் 2 மற்றும் 3 ஆசிரியர்களை மட்டுமே கொண்டு நடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறத போட்டுட்டாங்க. மேலும் அவங்க ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறாங்க. நான் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தேன், நான் படிக்கும்போது அரசு பள்ளியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னு தெரியும். இப்போ சமீபத்தில் என்னுடைய நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படித்த பள்ளி புழுதிவாக்கத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அது பக்கத்தில் தான் இன்றைக்கி பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் வந்துருக்குது. என் பெண் குழந்தைக்கு என் குழந்தைய கூப்பிட்டு போய் போலியோ சொட்டு மருந்து போட்டேன். அது எங்கே போட்டேன்னா, என்னுடைய நான் 1வது வகுப்பு எங்கே படித்தனோ அங்கே தான் போய் போட்டேன். மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ எங்கள் 1வது வகுப்பு டீச்சரை பார்க்குறேன், எனக்கு யார் எடுத்தாங்களோ அந்த டீச்சர் இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க. நான் இருக்கும்போது நான் 5வது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஒரு கிளாஸ்லேயும் ஒரு 40 இல்லை 30 40 பேர் இருப்பாங்க. 4வது வகுப்பு படிக்கும்போதெல்லாம் 75 பேர் 80 பேர் இருந்தோம். என்ன டீச்சர் எப்படி போயிட்டுருக்குன்னா, இல்லைப்பா கார்ப்ரேஷனோட சேர்த்துட்டாங்க, இது வந்து சென்னை பள்ளியாக மாறிடுச்சுனாங்க. மகிழ்ச்சி டீச்சர், ஃபண்டெல்லாம் வருதா, ஏதாவது உதவி வேணா சொல்லுங்கள், நம்ம வந்து ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறாங்கன்னா. நம்ம பள்ளின்னு ஒரு ஆப் இருக்குது அருள், அதை சேர்ந்துக்கிறாங்க. சரி மேடம், மற்றதெல்லாம் ஓகே, எப்படி ஸ்ட்ரென்த்லாம் எப்படி இருக்குன்னு ஒட்டுமொத்தமாக 100 பேர் இருப்பாங்க. நாங்கள் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிற பள்ளி பெரிய பள்ளி, படித்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அப்போ நான் படிக்கும்போது 1,500 பேர், 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எல்லா செக்ஷனையும் சேர்த்து பெரிய ஸ்கூலு, காமராஜர் திறந்து வச்ச ஸ்கூல். இன்றைக்கி 350 பேர் நம்ம தான் படிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக, 6th to 12th. அப்போது இது வந்து நான் அதை என்ன மேடம், நீங்கள் என்ன டீச்சர் நீங்கள் சொல்கிறீங்க, 100 பேர் தான் இருக்காங்க. ஆமாப்பா, ஆமாம் கண்ணு, யாரோ வர்றது கிடையாது, சரி நாங்கள் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம், வந்து சேர மாட்டேங்கிறாங்க, என்ன டீச்சர் பிரச்சனை அப்படின்னு. இல்லை அவங்க பள்ளிக்கூடத்தை நம்புறது கிடையாது, மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, அரசு பள்ளியில் சேர்ந்தால் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க, அதனால் எல்லோரும் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் ஆங்கில பள்ளியும் சேர்ந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் கூட ஒரு கவனம் செலுத்தணும் அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. உமாவேஸ்வரம் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, எதுக்காக இதை சொல்கிறாங்கிறதுக்காக சொல்கிறாங்க, அரசு பள்ளியில் சாதாரண பாட்டாளி வர்க்க மக்கள், ஒடுக்கப்பட்ட விண்மல் சமூகத்தை சேர்ந்த மக்களின் குழந்தைகள், இந்த மாதிரி நடுத்தர மக்களின் வீட்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. அந்த படிக்கிற குழந்தைகளுடைய பள்ளி ஆசிரியர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் 19 நாளாக போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குழந்தைகளுடைய கல்வி கற்றல் திறன் என்ன ஆகுது? இதே விவகாரம், ஆசிரியர்கள் திமுகவுடைய ஓட்டர்ஸுங்க, இதே விவகாரம், இதே சிச்சுவேஷன். ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்களா, இல்லை அரசு சும்மா இருந்திருக்குமா? மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் போய் பார்த்துருப்பாரா, பார்த்துருக்க மாட்டாரா? என்னங்க நீங்கள் எப்படி வந்துட்டீங்க சாலைக்குன்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா அங்கே பணம் படைத்த மனிதர்கள், பணம் படைத்த மக்களின் குழந்தைகள் படிக்கிறாங்க, இங்கே குரலற்றவர்களின் குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வித்தியாசமா? அதுக்காக தான் நீங்கள் போய் பார்க்கலையா? குரலற்றவர்களின் குழந்தைகள் படிக்கிறார்கள் என்பதற்காக அரசு கவனம் செலுத்தாமல் இருக்கிறதா, பாராமுகமாக பார்க்கிறதா அப்படின்னு கேட்டாங்கங்க. இது ஒரு கட்டுரை. இது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறது நமது கல்வி பாதைன்னு சொல்லி முகநூலில் ஒரு பதிவு எழுதியிருந்தாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு அரசு ஊழியராகவே இருக்கட்டும், அவங்க ஒரு ஆசிரியையாக இருக்கிறாங்க, சோசியல் மீடியா செய்கிறது தப்பான்னு, என்ன தவறு, எழுதுறது தவறா, பேசுறது தவறா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பல கூட்டங்களை கூப்பிட்டுருவாங்க, பேசியிருக்காங்க, அவங்க அமைச்சர் அன்பில் மகேஷே பார்த்து பேசியிருக்கிறாங்க, அவங்க புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க கல்வி சிக்கல்கள் குறித்து. அவங்க அதில் என்ன எழுதுறாங்கன்னா, அவருடைய பையன் வந்து, அவங்களுடைய பையன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், ஜுவாலஜி படிக்கிறாரு,
அவர் வந்து பல சிக்கல்களை குறித்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என் பையன் அவனுடைய கல்வியை பற்றி கூட பேசுனது கிடையாது, ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி சூழலுடைய நிலையை குறித்து அவன் பேசுகிறான், எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இலக்கிய செயல்பாட்டாளர்கள், முற்போக்காளர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இணையத்தில் இயங்குறவங்க கூட கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறித்து பேச மறுக்கிறாங்க, எழுத மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து எழுதியிருந்தாங்க. இதான் அவங்க எழுதின கருத்து. இதை தாண்டி புதிய கல்விக் கொள்கையை செல்லுமிடமெல்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது என்பது திமுகவினுடைய அடிப்படை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே புதிய கல்விக் கொள்கையில் திமுகவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு வெளிப்படையாக அவருக்கு தெரியலங்க. ஜவஹர்நேசன் வெளியில் வந்தார்ல, ஜவஹர்நேசன் பேராசிரியர் ஜவஹர்நேசன் வெளியில் வந்தபோது புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதை பற்றியோ அல்லது ஆதரிப்பதை பற்றியோ இந்த அரசு தெளிவான முடிவை வரையறுக்கவில்லைன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் இவங்க மாநில கல்விக் கொள்கைக்காக போட்ட குழு என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, என்ன அறிவிப்பில் இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான நிலைப்பாடுகள் வெளியில் வரல. அப்போது அப்படியான சூழலில் எல்லாரும் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த போராட்டத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, அதை பற்றி சில இடங்களில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில். இதற்காக டீச்சர் உமா மகேஸ்வரியை பணி இடை நீக்கம் செய்திருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை. அதாவது அரசின் திட்டங்களை, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாணையை நீங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், நீங்கள் போடுங்க. அந்த அரசாணை முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குதுங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்கள பணியிடம் நீக்கம்னு செஞ்சுருக்கிறீங்களா அந்த ஆணை, அதை முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குல்ல, எதுக்காக ஆங்கிலத்தில் போட்டிங்க? பள்ளிக்கல்வித்துறை தானே அது, தமிழ்நாட்டில் தானே இருக்குது பள்ளிக்கல்வித்துறை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழியை பேசக்கூடிய ஒரு ஆசிரியை நீங்கள் பணியிட நீக்கம் செஞ்சுருக்கிறீங்க, அந்த பணியில் நீக்கத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதணுமா? ஏன் தமிழில் எழுதுனா ஆகாதா? ஏன் தமிழில் எழுதுனா பச்சையாக தெரிஞ்சு போயிடும். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரீசன்ட் டைமில் இவங்க தொடர்ந்து மெசேஜஸ் டெக்ஸ்ட் ரீதியாக என்ன எழுதுனாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் அப்புறம் வாட்ஸ்அப்பில் லைக் சோஷியல் மீடியா பேஜில் என்ன எழுதுனாங்கன்னா, அரசினுடைய திட்டங்களை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி விதிகளுக்கு கீழே இது புறம்பானது, அதாவது ஒரு அரசில் இருக்கக்கூடிய ஊழியர் இப்படி அரசுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் சேர்ந்து அரசை எதிர்த்து கோரிக்கை வைத்து போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் போக்குவரத்து ஊழியர்கள் அரசு ஊழியர்களா இல்லையா போராட்டம் பண்ணாங்க? ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களா இல்லையா போராட்டம் பண்ணாங்க? சாதாரண வருவாய்த்துறை அரசு ஊழியர்களா இல்லையா போராட்டம் பண்ணாங்க? ப்ரொஃபஸர்ஸ் அரசு ஊழியர்களா இல்லையா போராட்டம் பண்ணாங்க? அப்போ அவங்களும் அரசை எதிர்த்து பேசிட்டாங்கன்னு தூக்கி இடைநீக்கம் பண்ணுறீங்களா? விமர்சனத்தை வைங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இது எப்படி இருக்குன்னா, பிஜேபி இப்படி தான் பண்ணோம். பிஜேபி என்ன பண்ணுவான், ஒரு அம்மா ஸ்கூல் கட்டுறதுக்கு தன்னுடைய இடத்த கொடுத்தாங்க, கோடிக்கணக்கான மதிப்பில். ஆமாம், அதை விரும்பி ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அவங்கள எல்லா சேனல்லையும் உட்கார வச்சு பேட்டி கொடுக்க வச்சிங்க, வாழ்த்து சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தானே இதையும் பார்க்கணும். ரெண்டு பேருமே கல்விக்காக தான் கரெக்ட் நட்பு முரணுங்க. அவங்க அது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம கல்வி சூழல். ரெண்டு பேருமே கல்வியுடைய முன்னேற்றத்துக்காக, கல்வியின் முக்கியத்துவத்துக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி செயற்பாடுறது தான் அம்மையா உமா மகேஸ்வரி. அவங்களோட நிறைய தடவை நானே பேட்டி எடுத்திருக்கேன், தொடர்பு கொண்டு பேசினேன், என்னமா இந்த மாதிரி இடைநீக்கம் பண்ண, ஆமா தம்பி பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க, செங்கல்பட்டு சிஇஓ கூப்பிட்டு பேசினாரு கல்வி முதன்மை அலுவலர் அந்த அம்மா, அவங்களும் ஒரு லேடி தான், அவங்க கூப்பிட்டு 2 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 2 மணி நேரம் என்னமா கேட்டாங்கன்னு சொன்னேன், எதுக்குங்க நீங்கள் இதெல்லாம் எழுதுறீங்க, எதுக்குங்க ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, எதுக்குங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்க, ஏங்க அறமலெல்லாம் போன்றவங்க கற்று எழுதுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, என்னதான் பண்ணணுமா, அமைதியாக இருங்க. அரசு என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி கும்பரஞ்சாமின்னு போட்டு போங்கன்னு சொல்ல வராங்க போட்டிருக்கு. ஏங்க எந்த கருத்தையுமே சொல்லக்கூடாது, எதையுமே எதிர்த்து பேசக்கூடாது, ஒரு 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 மாற்று கருத்து முன்வைக்கக்கூடாது அப்படின்னா, இதுதாங்க ஃபாசிசமான போக்கு, இதுதான் ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு ஆபத்தான போக்கு இது. இல்லை வாய்ப்பு ஓட்டு சட்டமாக போட்டிருக்கு, அப்படி தான் இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு பள்ளி ஆசிரியர் இத்தனைக்கும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கும் அவங்க ஒரு முன்மாதிரி, அவங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டீச்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பள்ளிக்கூட அவங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்குங்க. அவங்கள மாதிரி டீச்சர்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. குழந்தைகளை அணுகக்கூடிய விதம், அவங்களோட பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவாங்க. புத்தகங்கள் வாசிப்பை அதிகப்படுத்துறதுக்கான வழிகளை ஈடுபட்டுருக்கிறாங்க, புத்தகங்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆசிரியரை இவங்க வந்து அரசினுடைய கொள்கைகளை திட்டங்களை விமர்சனம் பண்ணி எதிர்த்து பேசிட்டாங்க. அதனால் நான் இடைநீக்கம் பண்ணுறோன்னா என்ன நடைமுறை இது? சில பேர் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் விதிகள் விதிமுறைகள் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க,
அரசு எதிர்த்து பேசுனா, உன் சேனலில் ஒருத்தர் வந்து உன்னை எதிர்த்து பேசுனா நான் கூட தூக்க மாட்டேன். என் சேனல் எடுத்து பேசுனா என்ன விஷயம்னு உட்காந்து கேட்பேன், அப்படியே சொல்லி சரி பண்ணிக்கிறவேன். எதுக்கு என்னைய கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது வந்து உனக்கு தெரியுமா போகுமான்றான். இதே வேலையை அதிமுக பண்ண திமுக என்ன பண்ணியிருக்கோம், பெரிய போராட்டம். மோசமான ஃபாசிஸ்ட் அதிமுக ஜெயலலிதா மேல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மோசமான ஃபாசிஸ்ட ஜெயலலிதாவே ஏன் இப்படி செய்கிறாங்க? கடந்த எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது திமுக என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் போராட்டம் பண்ணிச்சோ, இன்றைக்கி அதே விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கின்றது. இது வந்து என்ன சொல்றது, அப்பட்டமா தெரியுது. கரெக்ட். திமுக காரங்களே மறுக்க முடியாது, நிறைய விஷயங்கள்ல. இது என்னன்னா, நாட்டுள்ளி உமாமகேஸ்வரி மேடம், நம்ம அவங்களுக்காக ஏன் பேசுறோம்னா அவங்க எனக்கு தெரியும். இன்னொன்று, அவங்க சமூக பொது சமூகம் அறிந்த ஒரு நபர். அவங்கள அவங்களையும் சேர்த்து அருள் ஆறுமுகத்துக்கு என்ன பண்ணாங்க, அருள் ஆறுமுகம் அவர்களோடு இணைந்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து மேடையை பகிர்ந்த ஒரு நபர், அவரை தூக்கி குண்டாசில் போட்டாங்க. அவர் என்ன உங்களுக்கு பண்ணாரு, போராட்டம் பண்ணாரு மேல்மாலையோ அவளை எதிர்த்து. மேல்மலையில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் டயத்தில் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ மேல்மலை 250 நாளையும் தாண்டி போராட்டம் நடந்துகிட்டு இருக்காரு. இல்லை, தேர்தலில் அவங்களுடைய முடிவு என்னவா இருக்குமா தெரியல. ஆனால் இந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க, மக்களை ஏமாற்றவே முடியாது. நீங்கள் ஒரு உறுதிப்பாடை கொடுக்கலன்னா ஒன்று தேர்தல் புறக்கணிப்பு, அப்படி தேர்தல் புறக்கணிப்பு இல்லைன்னா திமுக ஓட்டு போட மாட்டாங்க. நான் எழுதி கொடுக்குறேன். ஏப்பா நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே மாறும்னு நினச்சிங்கன்னா இப்போ இப்படி பண்ணுறீங்க. அமைச்சர் ஏவா வேலுக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தமே இல்லை, அவர் ஏன்ப்பா இங்கே வராரு? அருள் ஆறுமுகத்தை தனிப்பட்ட எதிரி போல பாவிக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா ஏவா வேலுன்னு சொல்கிறாங்க. அவர் காசு கொடுத்து சிப்காட்டு வேண்டும் சிப்காட்டு வேண்டும்னு அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் கூட்டின கூட்டம் 500 ரூபாய் ஒரு நாளைக்கு. அவங்களாம் எந்த ஊரா? எந்த அவனுங்களாம் திருவண்ணாமலைக்கும் அவனுங்களுக்கும் தொடர்பே கிடையாதுங்க. ஓகே, அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, எங்க நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னா தினசரி கழனி காட்டில் போய் நாற்று நின்றுறோம், தண்ணி பாய்ச்சிறோம், ஏறு விடுறோம், நாங்கள் அங்கேயே நின்று போராட்டம் பண்ணுறோம். நாங்கள் போயிருந்தேன், அங்கேயே நின்று தினசரி போராட்டம் பண்ணுறாங்க, தினசரி முழக்கம் போடுறாங்க. பெண்களை முன்னிலைப்படுத்தி ஒரு போராட்டம், அது மிகச்சிறந்த ஒரு போராட்டம், அறவழியிலான போராட்டம். அதுக்கு ஒரு பதிலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன? ஏன்பா வராதுப்பா, செய்ய மாட்டோமான்னு சொன்னால் என்ன? இதே மாதிரி தான் பரந்தூர் மேல்மா. இப்படி திமுக வந்து இதெல்லாம் செய்யாது இதெல்லாம் பண்ணாதுன்னு சொன்ன பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இது, புதிய கல்விக் கொள்கையில் திமுகவின் நிலைப்பாடு என்ன? புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக அதை நிராகரித்து விட்டு தமிழ்நாட்டினுடைய மாநில கல்விக் கொள்கையினுடைய வரையறை என்ன? நம்ம என்ன வரைவை முன்வைத்திருக்கிறோம், என்ன திட்டத்தை முன்வைத்திருக்கிறோம்? காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு, அதை பாருங்க பிஜேபி காரங்க சொல்றாங்க, நாங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் எடுத்து இவர்கள் காப்பி எடுத்திருக்காங்க. சரி, பிஜேபி ஆளுநர் எத்தனை மாநிலத்தில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஃபாலோ பண்ணி காலை வந்துட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஷை கையில் எடுக்குதுன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மாநில கல்விக் கொள்கை இருந்திருந்ததுன்னா அவங்க உள்ளே நுழைய மாட்டாங்க. உங்களுடைய மாநிலத்திற்கென்று தனித்த ஒரு கல்விக் கொள்கையை நீங்கள் வரையறுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இதுதான் எங்களுடைய சிலபஸ். எங்களுடைய பள்ளிகள் இப்படி தான் இருக்கும், எங்கள் கல்லூரிகள் இப்படி தான் இருக்கும், எங்களுடைய கல்வி திட்டம் இப்படி தான் இருக்கும், எங்கள் விஷன் இப்படி தான் இருக்கும், நாங்கள் இவங்களெல்லாம் பற்றி பாடத்திட்டத்தில் வச்சுருப்போம் அப்படின்ற ஒரு கொள்கை பார்வையோடு திருத்தல் இருந்தாங்க அப்படின்னா பிஜேபி அதெல்லாம் பேச மாட்டாங்க. அது இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது திமுக தான். உடனடியாக இப்போது அம்மையார் உமாமகேஸ்வருடைய தகுதி நீக்கத்தை இடைநீக்கத்தை ஆதரித்து இடைநீக்கத்தை எதிர்த்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரு சீமான் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க, விகடன ஒரு செய்தி வந்திருக்குது. அப்போ இவங்க இது போன்ற பல கட்சிகள் முன் வரணும், பல இயக்க திருமுருகன் அதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய இடைநீக்கத்தை உடனடியாக அரசு திரும்ப பெறணும், அது தப்புன்னு அரசு ஒத்துக்கணும் முதல்ல. இதான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம், இப்படி விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அரசு நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு திட்டத்தை புதுசாக அறிமுகப்படுத்தி ஃபோன் பண்ணிலாம் கேட்டு, நாங்கள் நலமாக இல்லை அப்படின்னு பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போகணும், இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியல் டெவலப்மெண்ட்ஸும் பேசியிருக்கிறோம். இந்த நீங்கள் நலமை பற்றி நம்ம இன்னொரு நாள் விரிவாக பேசலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.